சாண்டிலின் அவர்களின் ஜலமோகினி முன்னுரை. நமது தாய்நாட்டுக்கு பேராபத்து நேர்ந்து மக்கள் அவதிப்படும் காலங்களிலெல்லாம் ஒரு மகாவீரன் இந்த நாட்டு மண்ணில் தோன்றி அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு மனசாந்தியை அளிப்பது பாரதத்தின் சரித்திரம் கண்ட உண்மை. அத்தகைய ஒரு மகாவீரன் கிபி 17வது நூற்றாண்டில் மகாராஷ்டிர வகுப்பில் பிறந்தான். அவன் பெயர் கனோஜி ஆங்கிரே. அவன் பிறந்த காலம் இந்திய சரித்திரத்தில் மிக நெருக்கடியான காலம். போர்த்துகீசியரும் டச்சுக்காரரும் ஆங்கிலேயரும் கடல் மார்க்கமாக பாரதத்துக்கு வந்து பாரத தாயின் கால்களில் மெல்ல மெல்ல அடிமை தலைகளை பூட்டத் தொடங்கிய காலம் அது. ஆகவே கடல் மார்க்கம் கொந்தளித்து நின்று சதா கடல் போர்கள் நிகழ்ந்தன. போதாக்குறைக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரத்தில் குடியேறிய அபினீசிய கடற்கொள்ளைக்காரர்களின் ஆர்ப்பாட்டமும் அதிகமாக இருந்தது. இந்துக்களுடைய கப்பல்கள் அரபிக்கடலில் நடமாட முடியவில்லை. நடமாடிய கப்பல்கள் சூறையாடப்பட்டன. பெண்கள் அபகரித்து செல்லப்பட்டார்கள். அரபிக்கடல் பிராந்தியம் ஒரு பயங்கர பிரதேசமாக மாறியது. இந்த சமயத்தில்தான் கனோஜி ஆங்கிரே என்ற மகாராஷ்டிர மாலுமி தோன்றினான். அவன் வளர்ந்து மரக்கலம் ஏறி மாலுமியாகிய சில வருடங்களில் அரபிக்கடல் நிலை அடியோடு மாறியது. கனோஜி ஆங்கிரே என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அபினீசிய கொள்ளைக்காரர்கள் நடுங்கினார்கள். அடிமை தலை பூட்ட வந்த ஐரோப்பியரும் நடுங்கினார்கள். 17வது நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 18வது நூற்றாண்டு ஆரம்பமான பல வருடங்கள் வரை அரபிக்கடல் பிராந்தியத்தில் கனோஜி ஆங்கிரே தனி அரசு செலுத்தினான் என்பதை கிங்கெய்ட் போன்ற பிரபல ஆங்கில சரித்திர ஆசிரியர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். மண்ணில் அரசு செலுத்தினாலும் அதுவரை கடலில் அரசு செலுத்த முடியாத மகாராஷ்டிர வல்லரசுக்கு கடலிலும் ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்தான் கனோஜி ஆங்கிரே. அப்பொழுதிருந்த பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அபினீசியர்கள் வசம் இருந்த விஜயதுர்கம் முதலிய பல கோட்டைகளை பிடித்து மகாராஷ்டிர அரசனிடம் ஒப்படைத்தான். இத்தகைய ஒரு மகாவீரனின் வாழ்க்கையையும் அக்கால அரபிக்கடல் நிலையையும் பின்னணியாக கொண்டு பின்னப்பட்டிருக்கிறது ஜலமோகினியின் கதை. கடல் பிராந்தியத்திலுள்ள மாலுமிகளின் பழக்க வழக்கங்கள், கொள்ளைக்காரர்களின் முரட்டுத்தனம், அவர்களுக்கு முன்னுள்ள கட்டுப்பாடு, கப்பல் போரில் ஏற்படும் பயங்கர விளைவுகள் முதலிய பல விவரங்களை கூடிய வரையில் தத்ரூபமாக இப்புத்தகத்தில் கொடுக்க முயன்றிருக்கிறேன். இவற்றுள் ஒரு காதல் கதையும் இணைந்து நிற்கிறது. இப்படிக்கு சாண்டில்யன். ஜலமோகினி அத்தியாயம் 1, மணக்கோட்டை. அரபிக்கடலின் கருப்பு அலைகள் திரும்ப திரும்ப எழுந்து கன்னங்கள் இரண்டையும் தடவி சென்றதால் லேசாக நெளிந்து நெளிந்து கடலுக்குள் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த ஜலமோகினியின் மேல் தளத்தில் நின்றிருந்த பீம்சிங் அதிர்ஷ்டத்தை எண்ணி நகைத்தார். அதிர்ஷம் அவரை எண்ணி நகைத்தது. அதிர்ஷ்டத்தை எண்ணி பீம்சிங் நகைத்ததற்கு காரணம் பூரணமாக இருந்தது. சமூகத்தில் எந்த பகுதியில் கண்ணை செலுத்தினாலும் அதிர்ஷ்டம் முட்டாள்களுக்கே அனுகூலம் செய்திருப்பதை பார்த்த பீம்சிங் தமக்கு எந்த துறையிலும் அதிர்ஷ்டம் அடிக்காததன் மர்மத்தை புரிந்து கொண்டார். தமது புத்தி கூர்மையின் விளைவாகவே அதிர்ஷ்டம் தம்மை புறக்கணிப்பதாக பீம்சிங் நினைத்தார். ஆகவே அந்த அதிர்ஷ்டத்தின் மேல் எப்படியாவது வெற்றி கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வழிகளையும் தேடினார். அந்த வழிகளில் கோரிய பலன் கிட்டி தாம் தற்சமயம் ஜலமோகினியின் மேல் தளத்தில் மிகுந்த சந்துஷ்டியுடன் நின்றிருந்ததால் அதற்கு காரணம் தமது சொந்த முயற்சியும் மூளையின் திறனுமே தவிர அதிர்ஷ்டம் அல்ல என்ற பெருமிதத்தால் கட்டிலங்காலை போல தளத்தில் இங்குமங்கும் உலாவலானார். ஆனால் பீம்சிங் அப்படியொன்றும் கட்டிலங்காலை அல்ல. 40வது வயதை தாண்டி வருடம் 2 ஆகிறது. ஆனால் அன்று வரை அவசியத்தால் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க நேரிட்டபடியாலும் சமீப காலத்தில் அடிக்கடி தலை மீசை முதலியவற்றில் தோன்றத் தொடங்கிய நரைக்கு உடனுக்கு உடனேயே சிகிச்சை செய்து வந்தபடியாலும் பீம்சிங் 2 வருடம் குறைந்தவராகவே காணப்பட்டார். பீம்சிங் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க நேர்ந்ததற்கு காரணங்கள் 2 உண்டு. 1, அவர் தகப்பனாரின் ஊதாரித்தனம். 2வது, என்ன காரணத்தினாலோ பெண்கள் அவரை ஏறெடுத்து பார்க்காமலே சென்று கொண்டிருந்தது. பெரிய ராஜபுத்திர பரம்பரையில் பிறந்த பீம்சிங்கின் தகப்பனார் அவுரங்கசீப்பின் படையில் சேவகம் செய்து வந்தார். டில்லியில் அவர் இருந்த காலத்தில் முகலாயர்களுடன் ஏற்பட்ட சகவாசத்தால் குடியிலும் சூதிலும் சம்பாத்தியத்தையெல்லாம் கண்டபடி செலவழித்து ஓட்டாண்டியாகி பிள்ளை பீம்சிங்குக்கு தன் கையே தனக்கு உதவி என்ற போதனையை செய்துவிட்டு இக வாழ்க்கையை நீர்த்துவிடவே பெரிய திண்டாட்டத்தில் சிக்கிக் கொண்டார் பீம்சிங். ஆனால் பீம்சிங் எதற்கும் மனம் தளரும் சுபாவம் உடையவரல்ல. எதையும் ஆராய்ந்து வெகு கணக்காக தமக்கு அனுகூலத்தை செய்து கொள்வதில் மகா சாமர்த்தியசாலி. இந்த குணங்களோடு நிஜமாகவே புத்தி கூர்மையும் இருந்ததால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னுக்கு வரலாம்.
ஆனால் அந்த வசதியை கடவுள் அதிகமாக கொடுக்காததால் பீம்சிங் ஆதியில் மிகவும் கஷ்டப்பட்டார். டில்லியில் போதிய ஊதியமுள்ள வேலை கிடைக்காது போகவே தமது சாமர்த்தியத்துக்கு தகுந்த வேலையை தேடி தென் திசைக்கு வந்தார். சென்ற 20 வருடங்களில் பிஜப்பூர் சைன்யத்தில் சேவை செய்ததன் பலனாக அவருக்கு ஒரு உபசேனாதிபதி பதவியும் இறுதியாக கிடைத்தது. பிஜப்பூரில் சேவை செய்த 20 வருட காலத்தில் அவருக்கு கிடைத்த பணம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கவே பீம்சிங் சமயங்களில் சிறிது சபலப்பட்டு கல்யாணம் பேசிய இடங்களில் பெண்கள் ஒப்புக்கொள்ளாதபடியால் பீம்சிங் திராட்சை கொடி நரியாகி பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார். ஆனால் திராட்சை கொடி நரி கொக்காக மாற அதிக நாள் பிடிக்கவில்லை. ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் காத்திருந்த பீம்சிங்குக்கு கடைசியாக தம் வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள சென்ற 2 வருட காலத்தில் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கொங்கண நாட்டில் விங்குர்லா துறைமுக கோட்டை மகாராஷ்டிரர்களின் கைக்கு மாறியதும் சிசோதய வம்சத்து ராஜபுத்திர வீரன் ஒருவன் அதற்கு தலைவனாக நியமிக்கப்பட்டான். அந்த வயோதிக வீரன் ஒரு சரியான தளபதியை தேடிக்கொண்டிருந்த போது சமய சஞ்சீவியாக கிடைத்தார் பீம்சிங். பீம்சிங்கின் திறமையை பார்த்து அந்த சிசோதய புருஷன் அவரை வேலைக்கு வைத்து கொண்டானோ அல்லது அந்த தக்ஷிண தேசத்தில் தன்னுடன் வசித்து வரும் தாயை இழந்த தனது மகளுக்கு தங்கள் ஊர்க்காரர் ஒரு துணையாக இருக்கட்டும் என்று வைத்து கொண்டானோ தெரியாது. ஆனால் பல பேர் போட்டியிட்ட அந்த தளபதி உத்தியோகம் இறுதியில் பீம்சிங்குக்கே கிடைத்தது. வேலை கிடைத்ததும் பீம்சிங் தமது பிற்கால சக வாழ்வுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலானார். சந்தர்ப்பத்தை திறமையுடன் பயன்படுத்தி கொண்டால் பலன் நிச்சயம் என்ற உறுதியுடன் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதில் முனைந்தார். தளபதி உத்தியோகத்தோடு தனது அலுவலை நிறுத்தி கொள்ளாமல் தலைவன் வீட்டுக்கும் அடிக்கடி சென்று பழகத் தொடங்கினார். அவர் அப்படி பழகியதை கோட்டை தலைவனும் அவர் மகளான சிசோதய மங்கையும் பெரிதும் வரவேற்றார்கள். தந்தையும் மகளும் பீம்சிங்குடன் தாராளமாக பழகுவது யாருக்கும் வியப்பை அளிக்கவில்லை. ஏனென்றால் பீம்சிங் ஆகிருதியில் பெருத்தவரே ஒழிய அழகில் பெருத்தவர் அல்ல. இவருடன் பழகுவதால் எந்தவித அவதூறும் ஏற்படாது என்ற காரணத்தினாலேயே அந்த ராஜபுத்திர மங்கை பீம்சிங்குடன் கலகலப்பாக சிரித்து பேசுவதாக கோட்டையில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த குண்டோதரனை பார்த்து யார் ஆசை கொண்டுவிடப் போகிறார்கள் என்று பீம்சிங் காதுபடவே பலர் பேசினார்கள். ஆனால் இதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. தம் மீதுள்ள பொறாமையாலேயே மற்றவர்கள் இப்படி பேசுவதாக எண்ணி தலைவன் மகளின் இதயத்தில் இடம்பெற நினைத்து அதற்கான முயற்சியில் முனையலானார். மேலும் தனது முயற்சி பலித்தால் 2 வித லாபம் கிட்டும் என்றும் கணக்கு போட்டார் பீம்சிங். கோட்டை தலைவன் சம்பாதிக்கும் பெரும் பணம் அடிக்கடி ராஜபுதனத்தில் உள்ள அவனுடைய சகோதரி வீட்டுக்கு அனுப்பப்படுவதை அறிந்து கொண்டார். லேசாக விசாரித்ததில் தன் குழந்தை பிற்காலத்தில் கஷ்டப்படாதிருக்க கோட்டை தலைவன் பெரும் பொருளை திரட்டியிருப்பதாகவும் விங்குர்லா அடிக்கடி கொள்ளைக்காரர்களால் தாக்கப்படுவதால் சொத்தையெல்லாம் அவ்வப்பொழுது ஊருக்கு அனுப்பிவிடுவதாகவும் பீம்சிங்க்கு தெரிய வந்தது. தமது பெண்ணை கூடிய சீக்கிரம் சொந்த ஊருக்கு அனுப்பி சரியான இடத்தில் அவளை விவாகம் செய்து கொடுக்க தலைவன் உத்தேசித்திருப்பதாகவும் பீம்சிங் உணர்ந்து கொண்டார். அந்த சரியான வரன் ஏன் தானாக இருக்கக்கூடாது என்று பீம்சிங் தம்மை தாமே கேட்டுக்கொண்டார். தானும் ராஜபுத்திரன், அவளும் ராஜபுத்திர மங்கை. அவள் தகப்பன் கோட்டை தலைவனானால் நானும் ஒரு தளபதி. வயதிலிருக்கும் சிறிய வித்தியாசத்தை காலக்கிரமத்தில் சுகவாழ்வு மறைத்துவிடும். இப்படியெல்லாம் யோசித்த பீம்சிங் கோட்டை தலைவனுக்கு மாப்பிள்ளையாவதற்காக அவனை எந்தெந்த விதத்திலெல்லாம் திருப்தி செய்ய வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் திருப்தி செய்து அவன் நம்பிக்கைக்கு பெரிதும் பாத்திரமானார். ஆனால் விதியின் விளையாட்டினால் திடீரென அபாயமான நோய்வாய்ப்பட்ட கோட்டை தலைவன் மரண தருவாயில் தன் மகளை பீம்சிங்கிடம் ஒப்படைத்து, நீங்கள் என் சகோதரர் மாதிரி, குழந்தையை ஜாக்கிரதையாக கொண்டு போய் என் தங்கையிடம் சேர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். தம்மை மாப்பிள்ளை என்று அழைக்காமல் சகோதரர் என்று அழைத்தது பீம்சிங்குக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லாவிட்டாலும் தலைவன் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்களித்தார். ஈமச்சடங்குகள் முடிந்த ஒரு மாதத்திற்கெல்லாம் தலைவனின் பெண்ணுடன் கடல் மார்க்கமாக சூரத்துக்கு பயணமாவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து முடித்தார். கொச்சியிலிருந்து மிளகு சரக்கை ஏற்றி செல்லும் ஜலமோகினி கப்பல் விங்குர்லா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்ததும் தம்முடைய திட்டத்தை ஒரு விதமாக வகுத்து கொண்டார். அவர் முன்பாக அப்பொழுது எழுந்த பிரச்சனைகள் 2. விங்குர்லாவிலேயே தங்குவதா அல்லது தனது வாக்குறுதிப்படி தலைவன் மகளுடன் சொந்த ஊர் செல்வதா என்ற 2 ஒன்றை அவர் முடிவு செய்ய வேண்டியதாயிற்று. தளபதி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அடுத்தபடி கிடைக்கக்கூடியது கோட்டை தலைவன் உத்தியோகம். மகாராஷ்டிரர்களின் கீழ் கோட்டை தலைவனாக இருப்பதில் பலன் பெரிது. அந்த கோட்டை தலைவன் அந்தந்த பிராந்தியத்தின் சிற்றரசனாகவே கருதப்பட்டான்.
பல ஊர் வியாபாரிகள் அங்கு வந்து வியாபாரம் செய்வதால் பணமும் அதிகம் கிடைக்கும். கோட்டை தலைவன் ஆதலால் அந்தஸ்தும் அதிகம். ஆனால் தலைவன் மகளை தனியாக செல்லவிட்டாலோ வாழ்க்கை முழுவதும் கட்டிய கோட்டையெல்லாம் தூளாகும். தலைவன் மகளை மணப்பதும் துர்பலமாகிவிடும். அவளை இழப்பதால் அவள் தந்தை ஏற்கனவே சேமித்து ஊரில் வைத்திருக்கும் தனமும் தனது கையை விட்டு போய்விடும். இப்படியாக லாப நஷ்டங்களை சீர்தூக்கி பார்த்த பீம்சிங் தலைவன் மகளோடு செல்லவே தீர்மானித்து தனக்கு அளிக்கப்பட்ட கோட்டை தலைவன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அப்படி அவர் பதவியை ராஜினாமா செய்ததை சிசோதய மங்கை பெரிய தியாகமாக கருதினாள். ஆகவே பிரயாண ஏற்பாடுகளை செய்து முடித்து ஜலமோகினியில் புறப்பட பீம்சிங் தீர்மானித்த போது அவள் மிகுந்த நன்றி அறிதலுடன் அவரை பின்பற்றினாள். ஜலமோகினியின் மேல் தளத்தில் அவளுக்காக நிறுவப்பட்ட மஞ்சத்தின் பஞ்சனையில் சாய்ந்திருந்த அந்த பைங்கிளியை கண்ட பீம்சிங் எப்பேற்பட்ட ஒரு பரிசை தனது சாமர்த்தியத்தால் சம்பாதிக்கிறோம் என்பதை நினைத்து உள்ளம் பூரித்து போனார். கப்பலில் அவளுடன் தனிமையில் செல்ல கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டால் ஊர் போய் சேர்வதற்குள் தன் மேல் அவளுக்கு பிரியம் ஏற்படும்படி செய்துவிடலாம் என்று மனக்கோட்டை கட்டினார். இப்படி தன்னுடைய சொந்த முயற்சியால் சிருஷ்டிக்கப்பட்ட அனுகூலங்களை எண்ணி பார்த்த பீம்சிங் அதிர்ஷ்டத்தை நினைத்து நகைத்ததில் வியப்பில்லை அல்லவா? ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அவரை பார்த்து எப்படி நகைத்தது? அதிர்ஷ்டம் தன் துணைக்கு இயற்கையை அழைத்து கொண்டது. அதன் விளைவாக பஞ்சனையில் சாய்ந்து கிடந்த பத்மினிக்கு பீம்சிங்கின் மேல் எந்த காலத்திலும் காதல் உண்டாக முடியாத நிலைமையை சிருஷ்டித்தது. பத்மினி பீம்சிங்கை பார்த்த போதெல்லாம் மிக அன்பாகவே பேசி வந்தாள். அவரிடம் ஆசையால் அல்ல, பரிதாபத்தால். அவருடைய பிரம்மாண்டமான சரீரத்தையும் பத்தடி நடந்ததும் பெருமூச்சு வாங்கி அவர் தத்தளிப்பதையும் பார்த்த போதெல்லாம் ஐயோ இவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நினைப்பாள். ஆகவே தனக்காக அவர் ஏதாவது அலுவல் புரிய தொடங்கினால் அவரை தடுத்து தானே அந்த பணிகளை செய்து கொள்வாள். இது மட்டுமின்றி அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் பலவற்றையும் தானே செய்ய முன்வருவாள். அப்பொழுதெல்லாம் பீம்சிங் அவளை தடை செய்து பத்மினி நான் செய்ய வேண்டிய பணிகளை நீ எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்பார். ஏன் நான் தங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடாதோ என்பாள் பத்மினி. இத்தகைய பதிலை தவறாக அர்த்தம் செய்து கொள்ளும் பீம்சிங் அதற்கெல்லாம் சமயம் இருக்கிறது பத்மினி, ஊர் போய் சேர்ந்த பின்பு நீ எனக்கு பணிவிடை செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்கள் என்பார். நீங்கள் என் தந்தைக்கு சமானம், உங்களுக்கு பணிவிடை செய்ய ஊர் போகும் வரை காத்திருப்பானேன் என்று பதில் கூறுவாள் பத்மினி. இந்த பதில் பீம்சிங்குக்கு பெரிய வேதனையை தரும். இருப்பினும் காலக்கிரமத்தில் அவள் மனதை மாற்றிவிடலாம் என்ற தைரியத்தில் ஒரு வேதனை சிரிப்பு சிரித்துவிட்டு நானாவது உன் தந்தையாவது அட அசடே என்று கூறிவிட்டு போய்விடுவார். இப்படி பரஸ்பரம் வித்தியாசமான உணர்ச்சிகளை சிருஷ்டித்துவிட்டு அதிர்ஷ்டம் பீம்சிங்கை பார்த்து சிரித்ததில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இவ்வளவு தூரம் அவருக்கு எதிராக தனது விஷமத்தை செய்ய அதிர்ஷ்டம் தனது விளையாட்டை இத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் மற்றொரு பெரிய அபாயத்தையும் பீம்சிங்கின் மனக்கோட்டைக்கு இடைஞ்சலாக கொண்டு வந்து நிறுத்தத் தொடங்கியது. அந்த அபாயம் கோட்டையிலிருந்து புள்ளி போல தூரத்தே கப்பலை நோக்கி விரைந்த ஒரு படகில் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்தி வேளை உஷ்ணம் கக்கும் தனது கிரணங்களை உள்ளடக்கி பெரிய நெருப்பு பந்தை போல சிவந்து உருண்டு அரபிக்கடலில் ஸ்நானம் செய்ய தொடுவானத்திலிருந்து அலைகளுக்குள் மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தான் அஸ்தமன சூரியன். அதன் விளைவாக செக்க செவேலென்று சிவந்த வானம் தனது சிவப்பில் ஒரு சிறு பகுதியை ஜலமோகினிக்கும் பகிர்ந்து கொடுக்கவே தளம் முழுவதும் பொன்னிறமாக காட்சியளித்தது. வெள்ளை விளையர் என்ற கடல் பறவைகள் சிறகடித்து பறந்து திடீரென தண்ணீர் மட்டத்தில் இறங்கி தங்கள் நீள மூக்குகளால் மீன்களை கொத்தி கொண்டு கரையை நோக்கி பறந்தன. கோட்டைக்கு சற்று அப்பால் தள்ளி நின்ற தென்னஞ்சோலையிலிருந்த பட்சி கூட்டம் ஒன்று ஜிவ்வென்று கிளம்பி வெகு வேகமாக எங்கோ சென்றது. ஜலம் கண்ணங்கரையில் என்று இருந்ததால் கிருஷ்ண சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டு வந்த அரபிக்கடலின் அந்தி வேளையின் அழகில் லயித்து மஞ்சத்தில் சாய்ந்திருந்த பத்மினிக்கு அருகில் இருந்தவன் பீம்சிங்காக இருக்காமல் நல்ல சைத்ரிகனாக இருந்திருந்தால் கடலின் சூழ்நிலையையும் கடல் மோகினி போல ஜலமோகினி தளத்திலிருந்த அந்த அழகியின் உருவத்தையும் இணைத்து அற்புதமான வண்ண சித்திரம் ஒன்றையும் தீட்டியிருப்பான். பத்மினி 16 பிராயங்களை தாண்டி 17வது பிராயத்தில் அடியெடுத்து வைத்திருந்ததால் அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றிலும் யவ்வனம் துளிர்த்து நின்றது. மெருகேறி இருந்த அவள் சிவந்த மேனியை தழுவி சென்ற சேலை கூட மேனியின் வழவழப்பின் காரணமாகவோ என்னவோ ஒவ்வொரு இடத்தில் சற்று சரிந்து கிடந்தது. ராஜபுத்திர பெண் ஆதலால் கண்கள் இரண்டிலும் அழகுடன் சற்று கம்பீரமும் கலந்து உறுதியை காட்டியது. அவளை அடிக்கடி உற்று நோக்கிய பீம்சிங்
எப்பேற்பட்ட அழகி தனது வாழ்க்கை துணைவியாக கிடைக்கப் போகிறாள் என்பதை நினைத்து உள்ளுக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் இத்தகைய யோசனை ஓடிக்கொண்டிருந்தபடியால் கீழே கப்பலை சுற்றி மிதந்து கொண்டிருந்த படகுகளையோ அவற்றின் மிளகு காலிகம் முதலிய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு விலை கூறி கூச்சல் போட்டு கொண்டிருந்த வியாபாரிகளையோ மேற்கொண்டு எந்த சரக்கையும் கப்பலில் ஏற்றுவிடாமல் கப்பலின் ஏணியில் வழிமறித்து நின்றிருந்த கப்பல் தலைவனையோ அவர் கவனிக்கவே இல்லை. ஆனால் வியாபாரம் முடிந்து 2 மணி நேரமாகியும் கப்பல் புறப்படாத காரணத்தை பீம்சிங் ஆராய்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றி பத்மினியையும் விசாரிக்க ஆரம்பித்தார். கப்பல் புறப்பட ஏன் இவ்வளவு தாமதம் என்றார் பீம்சிங் சற்று எரிச்சலுடன். யாருக்காவது காத்திருக்கிறார்களோ என்னவோ என்றாள் பத்மினி. யாருக்காக காத்திருக்கப் போகிறார்கள் என்று பத்மினியை கேட்பது போல தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் பீம்சிங். யாராவது முக்கியமான மனிதராக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இத்தனை நேரம் கப்பலை நிறுத்தி வைப்பார்களா என்று மீண்டும் பதில் சொன்னாள் பத்மினி. இந்த பதிலை பீம்சிங் ரசிக்கவில்லை. தன்னை விட ஒரு முக்கியமான மனிதன் இருக்க முடியும் என்று அவர் நினைக்கவில்லை. அப்படியே இருந்தாலும் அத்தகைய மனிதன் ஜலமோகினி கப்பலில் தன்னுடன் அதைவிட முக்கியமாக பத்மினியுடனும் பிரயாணம் செய்வதையும் அவர் விரும்பவில்லை. ஆகவே பத்மினியின் கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தார். பீம்சிங்கின் விருப்பு வெறுப்புகள் எப்படி இருந்த போதிலும் பத்மினியின் ஊகம் மிக சரியென்பதை அடுத்த 30 மணி நேரத்தில் பீம்சிங் உணர்ந்து கொண்டார். கோட்டையிலிருந்து வந்த படகு கப்பலை அணுகியதும் பூரணமாக மாலுமி உடைகளை அணிந்து கப்பல் எணியில் துரிதமாக ஏறி வந்த வாலிபனை மிகுந்த பணிவுடன் கப்பல் தலைவன் வரவேற்றான். இதர மாலுமிகள் கூட அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். வந்த வாலிபன் கப்பல் தனக்கு சொந்தம் போல கீழ்த்தளத்தில் சுற்றி மாலுமிகளோடு அளவலாவிவிட்டு கப்பல் தலைவன் பின்தொடர மேல்தளத்துக்கு வந்தான். மேல்தளத்தை இணைத்து நின்ற மரப்படிகளில் அவன் ஏறி வரும்போதே கணீர் என்று காதுக்கு மிக இன்பமாக ஒலித்த அவன் பேச்சை கேட்ட பத்மினி படிகளுக்காக கண்களை செலுத்தினாள். சற்று நேரத்தில் மேல்படியிலிருந்து அலட்சியமாக தளத்தில் குதித்த வாலிபனை ஏற இறங்க பார்த்த அவள் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனாள். அவளுடைய கண்களை சலனமற்ற கூறிய இரு கண்கள் பலவந்தமாக கவர்ந்து நின்றன. பத்மினி அங்கிருந்த வாலிபனுக்கும் ஆச்சரியத்தை அளித்திருக்க வேண்டும். ஏனென்றால் மேல்தளத்தில் வேகமாக குதித்து வந்தவன் பத்மினியை கண்டதும் ஒரு கணம் பிரமித்து நின்றுவிட்டான். வாலிபனுடைய வசீகர வதனத்தையும் ஒற்றை நாடியான சரீரத்தையும் மட்டுமின்றி அவன் அணிந்திருந்த விலை உயர்ந்த காஷ்மீர பட்டில் நெய்யப்பட்ட ஆடைகளையும் கவனித்த பத்மினி அவன் யாரோ பெரிய பிரபுவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். வாலிபன் கப்பலில் இருந்த இதர மாலுமிகளின் உடைகளையே அணிந்திருந்தது தவிர இடையில் பெரிய தோல் பட்டையில் பழைய கால கை துப்பாக்கிகள் 2 சொருகியிருந்தான். அதே போல கச்சையிலிருந்து நீளமான வாள் 1 அவன் பாதம் வரையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் முகத்தில் அணிந்திருந்த திலகம் அவன் மகாராஷ்டிரன் என்பதை பறைசாற்றியது. எதிர்பாராத விதமாக பத்மினியை சந்தித்ததால் அவனும் அவனை சந்தித்ததால் பத்மினியும் ஒருவரையொருவர் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றதை விரும்பாத பீம்சிங் பெரிதும் சங்கடப்பட்டார். அவர்கள் சம்பாஷிக்க தொடங்கியதும் அவர் பிராணனே போய்விடும் போல் இருந்தது. வந்தவன் கைக்காரனாக காணப்பட்டான். அழகாக புன்முறுவல் செய்த அந்த வாலிபனின் துணிச்சலும் அளவிட முடியாததாக இருந்தது. இந்த பிரயாணத்தில் உங்களைப் போல ஒரு துணை கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஆரம்பித்த வாலிபனை நோக்கி பத்மினியும் லேசாக புன்முறுவல் செய்ததன்றி ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டு தன் பக்கத்தில் காலியாக கிடந்த ஆசனத்தின் மேல் கண்களை ஓட்டினாள். அவளது அழைப்பை வாலிபன் மட்டுமல்ல பீம்சிங்கும் கவனித்தார். திடீரென்று சந்தித்த வாலிபனிடம் பத்மினி இப்படி நடந்து கொள்வதை அவர் வெறுத்தார். வெறுப்புடன் அவருக்கு திகைப்பும் உண்டாக்கக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சியும் ஏற்பட்டது. வந்த வாலிபனை பீம்சிங்குக்கும் பத்மினிக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கும் முறையில் இவர் யார் தெரியுமா என்று கேட்டான் கப்பல் தலைவன். தெரியாது என்பதற்கு அடையாளமாக பீம்சிங் தலையை அசைக்கவே கப்பல் தலைவன் மிகுந்த மரியாதையுடன் வாலிபனின் பெயரை உச்சரித்தான். அந்த பெயரை கேட்டதும் விவரிக்க இயலாத கலவரத்தால் வெலவெலத்து போனார் பீம்சிங். சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அப்பொழுது கூட அவர் கப்பலை விட்டிறங்கி ஏதாவது ஒரு படகில் பத்மினியுடன் மீண்டும் கோட்டைக்கு ஓடி போயிருப்பார். ஆனால் அவர் பிரமிப்பு தீரும் முன்பாகவே கீழே மாலுமிகளின் பெரும் கூச்சல் கிளம்பி நங்கூரம் எடுக்கப்பட்டு ஜலமோகினி தனது பிரயாணத்தை தொடங்கிவிட்டது. திகைப்பு பீம்சிங்குக்கு ஏற்பட்டதே தவிர பத்மினிக்கு ஏற்படவில்லை. பெரிய கடல் வீரன் ஒருவனுடன் தான் பயணம் செய்ய நேர்ந்ததை எண்ணி பெருமை கொண்டாள். ஆகையால் கண்களில் ஆனந்தம் பொங்க அவனுடன் அளவலாவி பேசவும் தொடங்கினாள். அவள் கண்கள் அவனை கண்டு பிரகாசித்ததையும் கன்னங்கள் சிவந்ததையும் பார்த்த பீம்சிங் தான் கட்டிய மனக்கோட்டை
பிரயாண ஆரம்பத்திலே படுதூளாவதை கண்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.